வணக்கம். ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கு இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வெளியாயிரும். நிறைய மாணவர்களுக்கு அலாட்மெண்ட் அந்த ஆர்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பணம் போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு பணமே போடாமல் இருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதில் போட்டிருக்கக்கூடிய பணத்தை தான் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கோ இல்லை டிஎஃப்சி சென்டருக்கோ போகணுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம விரிவாக்கமாக இப்போ பேசுவோம். அதாவது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வந்திருக்கும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் யார் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்க எல்லாமே காலேஜுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள போய் சேரணும். அதே போல அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு யார் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ உங்க எல்லாருக்குமே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வந்திருக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் யார் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்க எல்லாமே ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள டிஎச்சி சென்டர்ல போய் சேரணும். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களை வரவேற்பதற்காக கல்லூரியும் உங்களை வரவேற்பதற்காக டிஎஃப்சி சென்றும் காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிடிச்சிருந்தா காலேஜுக்கு போகலாம், பிடிக்கலன்னா நீங்க போக தேவையில்லை. அதே போல உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் எனக்கு வேணும், அதை விட எனக்கு பெட்டரா மேல கிடைச்ச காலேஜ் கூட கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு நினைச்சிருந்தா டிஎஃப்சி சென்டருக்கு போகலாம். பிடிக்கலன்னா போக தேவையில்லை, உங்களை கட்டாயப்படுத்தல யாரும். அதனால அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பேச போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நானும் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, ரவுண்ட் ஒன் மாணவர்களே, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். அதுல அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல போட்டிருக்கக்கூடிய பணத்தை தான் எடுத்துட்டு போகணுமா இல்ல அதை விட கூட எடுத்துட்டு போகணுமா, இந்த ஒரு குழப்பம் வந்து பெரிய குழப்பம். அதுல போட்டிருக்க சர்டிபிகேட்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த இப்ப காலேஜுக்கு போக போறவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்னென்ன சர்டிபிகேட்லாம் கொண்டு போகணும்னு. சர்டிபிகேட் இப்ப மேட்டர் கிடையாது. அதுல போட்டிருக்கக்கூடிய பணம் என்பது இந்த காலேஜுக்கு போறவங்க இந்த போட்டிருக்கக்கூடிய பணத்தை தான் எடுத்துட்டு போகணுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்கே கிடையாது. அந்த சில பேருக்கு பணம் போட்டிருக்கலாம், சில பேருக்கு பணம் போடாம கூட இருக்கலாம். அதே போல டிஎஃப்சி சென்டருக்கு போறாங்க பாத்தீங்களா, அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டு அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்களுக்கும் ஒருவேளை பணம் போட்டிருக்கலாம், ஒருவேளை பணம் போடாமலும் இருக்கலாம். யார் யாருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச வகையில யார் யாருக்கெல்லாம் பணம் போடாம இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு பணம் போட்டிருக்காது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வர்றவங்களுக்கு பணம் போட்டிருக்காது. அதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் கன்வெர்டர் கிறிஸ்டின் அவங்க தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குவோம், அவங்களுக்கு பணம் போட்டிருக்காது. அதே போல நம்மளுடைய அதாவது வந்து 7.5 ரிசர்வேஷன் 7.5% இடஒதுக்கீட்டில் வர்றவங்களுக்கு பணம் போட்டிருக்காது. அப்போ யாருக்கு தான் சார் பணம் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அதாவது அரசு கல்லூரிகள் இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் கூட கொஞ்சம் குறைந்த லெவலில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரில் பணம் போட்டிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல போட்டிருக்கக்கூடிய பணத்தை இதுதான் கல்லூரியுடைய பணம், நம்ம ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு பணம் தான் காலேஜ்லயே கட்டி படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிடாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த காலேஜுக்கு போறவங்க பாத்தீங்களா, காலேஜுக்கு போறதுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருதுல, அதுல இருக்கக்கூடிய பணம் என்பது சும்மா அதுல போட்டிருப்பாங்க வெறுமனை. ஆனா நீங்க காலேஜுக்கு போய் கேட்டா வேற மாதிரி ஒரு பணம் சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், சார் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் சார், சார் ஃபீஸ் ஹாஸ்டலோட சேர்த்து 2.5 லட்சம் வருது சார், நீங்க காலேஜ் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு போங்க சார். ஒரு டியூஷன் ஃபீஸ் ஒரு மினிமம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி பார்த்தாலுமே எல்லா கல்லூரியிலயுமே 1.20 இப்படி வந்துருது பிரைவேட் காலேஜ்ல. அப்ப நீங்க போகும்போதே நிறைய கல்லூரிகள்ல பணத்தை இப்பவே கட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால பணம் நீங்க அப்புறம் கட்டலாம், நீங்க போய் கெஞ்சிங்க. அங்க போய் நீங்க கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை சில பேர் நம்ம எல்லாம் என்ன பண்றது, நம்ம கெஞ்சி கெஞ்சியே நம்மளுடைய வாழ்க்கை போச்சு. அதாவது நம்மளுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கப்புறம் எல்லாருமே உடனே பணம் கட்டுங்கன்னா கட்ட முடியாதுதான். இருந்தாலும் பல கல்லூரிகள் எனக்கு தெரிஞ்சு இப்பவே கட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். அதாவது அந்த 5 நாளுக்குள்ள ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க போகும்போது, இதுல நடுவுல வேற சனி ஞாயிறு வேற வருது, அந்த சனி ஞாயிறுல கல்லூரியோ இல்ல டிஎஃப்சி சென்டரோ இருக்குமோ இல்லையோங்கிற ஒரு குழப்பமும் இருக்கு. அதனால வரக்கூடிய ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமைக்குள்ள நீங்க அடுத்து வரப்போற திங்கள் செவ்வாய் புதன்ல போய் சேர்ந்துருங்க. சேரல்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதே போல அதனால பணம் என்பது ரொம்ப முக்கியங்க. பணத்தை பத்தி இங்க எல்லாருமே பேசுறாங்களா என்னன்னு தெரியல. மாணவர்களுக்கு நிறைய பேர் இங்க பணம் கட்ட முடியாம சேராம போயிடுறதுதான் நானும் நிறைய வாட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க கல்லூரியில போய் அங்க போகும்போதே ஓரளவுக்கு பிரைவேட் காலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா முன்னாடியே பணத்தோட போங்க, ஓரளவுக்கு பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு போங்க. அதுதான் என்னுடைய ஒரு அக்கறை சொல்லிட்டேனா. அதனால காலேஜுக்கு போறவங்களுக்கு இதுதான் ரூல். அதே போல டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது, அதுல போட்டிருக்கக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டர்லயே எல்லா விஷயங்களும் போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க.
அதன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுல இந்த நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனுக்கு பணம் போட்டிருக்காது. சில பேருக்கு பணம் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல போட்டிருப்பாங்க. அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்க அதுல போட்டிருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போனா போதும், அதை விட அதிகமான எடுத்துட்டு போக தேவையில்லை. இப்போ டிஎஃப்சி சென்டருக்கு போறோம், எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் வேணும், அதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சா கூட ஓகேன்னு சொல்லிட்டு தான் நீங்க போறீங்க. அதனால டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு அதுல போட்டிருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸையும் அதுல போட்டிருக்கக்கூடிய பணத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க டிஎஃப்சி சென்டர் போயிருங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, சர்டிபிகேட்டையும் பணத்தையும் கொடுக்குறீங்கல்ல, அவங்களே வச்சுக்கிடுவாங்க, அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. டிஎஃப்சி சென்டர்ல இப்போதைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ நீங்க போய் உறுதிப்படுத்திக்கிறீங்க, இப்போதைக்கு உறுதிப்படுத்துறீங்க. ஆகஸ்ட் 10 தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போர் மூமெண்ட்ல ரிசல்ட் வரும். அப்ப அப்போர் மூமெண்ட்ல ரிசல்ட் வரையில அன்னைக்கு எந்த கல்லூரி கிடைக்குதோ அதுக்கு நீங்க டிஎஃப்சி சென்டர்ல கொண்டு போய் சர்டிபிகேட் பணத்தெல்லாம் கொடுக்க போறீங்களா ஆகஸ்ட் 7 தேதிக்குள்ள. அன்னைக்கு ஆகஸ்ட் 10 தேதி என்ன காலேஜ் கிடைக்குதோ அவங்களுக்கு இந்த டிஎஃப்சி சென்டர்ல இருந்து சர்டிபிகேட்டையும் பணத்தையும் அனுப்பி வச்சிருவாங்க. அதனால ஐயோ டிஎஃப்சி சென்டர்ல போய் கொடுக்குறோம் அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. சரி, அதையும் நீங்க புரிஞ்சுங்க சரியா. அதனால மாணவர்களுக்கு இதுல பெரிய குழப்பம் என்ன இருக்குன்னா, அந்த காலேஜுக்கு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்னு ஒண்ணு தேவைப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடற்காய்வு அந்த ஆய்வு பண்ணி அதுல ஒழுங்கா தான் இருக்கா, அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, இந்த ஆள் வந்து நல்ல முறையிலான இருக்காரு அப்படிங்கிறதுக்காக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் தேவைப்படுது. அதை பத்தி உங்களுக்கு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்கான PDF நான் கொடுத்துருக்கேன் கீழே, நீங்க வேணா அதை போய் பாருங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கேட்பாங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னா நீங்க சேர்க்கை சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்ம், அதோட நான் கீழே வச்சிருக்கேன். ஒருவேளை அந்த PDF ஓபன் பண்ணி பார்க்க தெரிஞ்சவங்க பாருங்க, இல்ல பார்க்க தெரியல அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கலாம், அங்க போயிட்டு சார் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுங்க, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர் சும்மா உங்க ஊர்லயே இருப்பாங்க. நீங்க போய் அரசு மருத்துவமனை அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி காலேஜ் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கேன் மேடம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஓ அப்படியா சரி ஓகே ஓகே வாங்க, நீங்க உங்க பேரு எல்லாமே அவங்களே எழுதிடுவாங்க, அதுல அவங்களே எழுதி ஒரு கையெழுத்தை போட்டு உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அதை எடுத்துக்கிட்டு நீங்க காலேஜுக்கு போய் சேர்ந்துக்கலாம். ஸோ அதனால மாணவர்கள் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது, அது வாங்கிட்டு தான் போகணும். அதே போல இன்னொன்று என்னன்னா, அதுல இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு, இதுதாங்க பெரிய மேட்டரா இருக்கு. அதனால மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த குழப்பத்துல இருந்து நீங்க, இவங்களுக்கு பணம் போட்டிருக்கு, ஒரு தாளுக்கு பணம் போடாம இருக்கும், இந்த பணம் தான் கல்லூரியில பணம் கட்டணும்லாம் கிடையாது. அது சும்மா அவங்க வந்து இப்படி கண் துடைப்பு, கண்ணை தொடச்சி விடுறாங்க லைட்டா, அவ்வளவுதான். அதுல போட்டிருக்க பணம் வேற, நீங்க கல்லூரியில போய் சேரும்போது வேற பணம் அப்படிங்கிறது தெரியணும். ஆனா டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்க இந்த பணம் மட்டும்தான் எடுத்துட்டு போனா போதும், ஓகேவா. அதனால மாணவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நிறைய பேர் இந்த சேனலை பாப்பீங்க, முக்காவாசி பேர் போய் காலேஜ்ல சேர மாட்டாங்க, டிஎஃப்சி சென்டர்ல சேர மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில உள்ளவங்க, யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டியில சேர்ந்தவங்க சும்மாவே இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா, ஏதாவது பணம் கொடுத்து சாய்ஸ் பில்லிங் பண்ண சொன்னா கலந்துக்காம எல்லாருமே வந்து கலந்துக்காம இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படியா இருக்கு, பணம் கொடுத்தா நிறைய பேர் கலந்துக்காம கூட இருப்பாங்க, ஆனா இப்ப பணமும் இல்ல ஒண்ணுமே இல்ல, சும்மா சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா யூனிவர்சிட்டியில சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் வேற அதாவது வந்து மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து குறிப்பா அட்மிஷன் போட்டு காலேஜிலே சேர்ந்தவங்க பல பேர் வந்து சும்மாலாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால முக்காவாசி பேர் போய் சேருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது கல்லூரியிலையும் டிஎஃப்சி சென்டர்லையும். இந்த அனைத்து இடங்களும் ஆகஸ்ட் 10 தேதி, இந்த யார் யாரு இப்ப டிஎஃப்சி சென்டர்ல போய் அப்போர் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 10 தேதி ரிசல்ட் வரப்போது அவங்களுக்கும் ஒரு அருமையான, யார் யாரெல்லாம் காலேஜ்லையும் டிஎஃப்சி சென்டர்லையும் போய் சேரலையோ அவங்களுடைய அனைத்து இடங்களையும் அப்போர் மூமெண்ட் ரிசல்ட்ல கொடுப்பாங்க. இப்போ அப்போர் மூமெண்ட்ல மேல ஏதாவது கிடைக்காதோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் யார் வெயிட் பண்ணுவாங்க, ஒன்று வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க வெயிட் பண்ணுவாங்க டிஎஃப்சி சென்டர் போறவங்க. ரெண்டாவது டிக்ளைன் அண்ட் அப்போர்ட், எனக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா வேணாம், மேல உள்ளது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இந்த மாணவர்கள் வெயிட் பண்ணுவாங்க. மூணாவது நாட் அலாட்டட், அவங்களுக்கு காலேஜே கிடைச்சிருக்காது, அந்த நாட் அலாட்டட் வந்தவங்க கூட ஒரு வாட்டி என்னோட்டே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஆகஸ்ட் 10 தேதி ரிசல்ட், அப்ப அவங்களுக்குமே ஒருவேளை கிடைக்கலாம், ஒருவேளை கிடைக்கலாம் இல்ல உறுதியா கிடைக்கும், ஏன்னா நிறைய பேர் காலேஜ்லயும் டிஎஃப்சி சென்டர்லயும் போய் சேர மாட்டாங்க. அதன் பிறகு இந்த இடங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம போய் சேரல, அந்த சீட்டு வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு சீட்டு கூட இன்ஜினியரிங்ல வேஸ்டா போகாது. இந்த ரவுண்ட்ல யாரும் போய் சேரலன்னா அந்த சீட்டு அனைத்தும் அடுத்த ரெண்டாவது ரவுண்டுக்கு போகும்.
ரெண்டாவது ரவுண்ட்ல யாரும் சேரலன்னா மூணாவது ரவுண்டுக்கு போவோம். உங்களுக்காக கல்லூரியும் டிஎஃப்சி சென்டரும் திறந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாரும் எங்க டோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜுக்கு போறவங்கள, காலேஜ்ல போறவங்கள அங்க டோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்கள டோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணணும். இவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாதான் அந்த வேக்கன்சியை தயாரிச்சு இவ்வளவு இடங்கள் மிச்சம் இருக்கு அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். அதனால மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, பிடித்திருந்தால் போய் சேருங்கள் காலேஜில், பிடிக்கலைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கலாம். வேற நீங்கள் எங்கேயாவது சேர்ந்துருந்தீங்கன்னா அங்கே கூட போய் படிங்க. டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் போய் அங்கே நீங்கள் போய் பிடிச்சிருந்தா போகலாம், இல்லாட்டி இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபைன் போட்டுருவாங்களோ, ஃபைன் போட்டால் நம்ம பணம் எதுவும் கட்டணுமா? ஒன்றும் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கே பணம் கிடையாது, அப்புறம் மீண்டும் எதுக்கு ஃபைன்லாம் போட போகிறாங்க? ஃபைனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரியா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.